சில சிறப்பியல்புகள் சம்பந்தமான கேள்விதான் அது. அதுல ஒன்று வந்து என்னன்னு சொன்னால் மின் கடத்து நீங்கள் முதல்ல எஸ் தொகுப்பு மூலத்தோடையும் பி தொகுப்பு மூலத்தோடையும் ஒப்பிட வரும். டி தொகுப்பு மூலத்தின் மின் கடத்து திறனை எஸ் தொகுப்பு மூலத்தோடையும் பி தொகுப்பு மூலத்தோடையும் ஒப்பிடும். பி தொகுப்பு மூலகங்களை பொறுத்தவரையில அவை வந்து அநேகமாக அலோகங்கள், அவற்றுக்கு சுயாதீன இலத்திரங்கள் இல்லை, விதிவிலக்காக காரியம் இருக்கு. ஆனால் மின்கடத்து திறன் அப்படி நாங்கள் பார்க்கும்போது ஏனியவற்றுக்கு மின்கடத்து திறன் இல்லை. எஸ்தோப்பு உலோகங்கள் மின்னை கடத்தக்கூடியது. இந்த மின்கடத்து திறனை நாங்கள் எஸ்தோப்பு உலோகங்களோட டி தொகுப்பு உலோகங்களை ஒப்புடைக்கூடிய டி தொகுப்பு உலோகங்களுக்கு மின்கடத்து திறன் கூட. காரணம், மின்கடத்து திறனை பாதிக்கிற காரணிகள்ல பிரதானமானது வந்து சுயாதீன இலத்திரங்கள் எண்ணிக்கை, மற்றது வந்து ஆரை. இந்த ஆரை குறையும் போது இலத்திரண்ட டென்சிட்டி அதிகரிக்கிறதால உலோக பிணைப்பு வலிமையடைஞ்சு மின்கடத்து திறன் வந்து கூடுது. சுயாதீன இலத்திரண்ட எண்ணிக்கை அதிகரிக்கிறதாலையும் இலத்திரண்ட டென்சிட்டி அதிகரிக்குது. இப்போ இதுல நீங்க பாத்தீங்கன்னா சொன்னால் சோடியம், மெக்னீசியம், அலுமினியம் இந்த மாதிரியான ஊடகங்கள்ல கடத்து திறன் வந்து இப்படி இருக்கும். காரணம், சோடியத்துல ஒரு சுயாதீன இலத்திரன், மெக்னீசியத்துல ரெண்டு, அலுமினியத்துல மூன்று, ஆரை சோடியத்தோட மெக்னீசியத்துக்கு குறைவு, அலுமினியத்துக்கு இன்னும் குறைவு. இப்போ சுயாதீன இலத்திரன் எண்ணிக்கையும் ஆரையும் வந்து மின்கடத்து திறனுக்கு வாய்ப்பாக அமையும். சரியா, இப்போ டி குழு மூலகங்கள்கிட்ட மின்கடத்து திறனை பற்றி நாங்கள் பார்க்கும்போது இந்த எஸ்தொகுப்பு மூலகங்கள்கிட்ட மின்கடத்து திறனை விட இது உயர்வாக இருக்கும். சரியா, அதிலும் பிரச்சனை இல்லை. நாங்கள் பொதுவாக மின்கடத்து திறன் கூடிய மூலகம் என்று சொல்லி நாங்கள் சொன்னால் உடனே எங்களுக்கு என்ன ஞாபகம் வரும்னா செப்பு தான் ஞாபகம் வரும். மின்கடத்து திறன் கூடிய மூலகம் சொல்லி நாங்கள் வேணும்னா அன்றாட வாழ்க்கையில நாங்கள் பயன்படுத்துகிற கடத்திகள் எல்லாமே வந்து செப்பு கம்பியாலே ஆக்கப்பட்டதாக இருக்கும். சரி, ஆனால் நீங்கள் மின்கடத்து திறன் மிகவும் கூடிய உலோகம் என்று சொல்லி பாத்தீங்கன்னா பிசிக்ஸ்ல படிச்சிருப்பீங்க, அழுத்தமானியில பயன்படுத்திருப்பீங்க, அழுத்தமானி கம்பியாக நீங்கள் செப்பு பயன்படுத்திருக்கீங்க, அழுத்தமானி கம்பியாக பயன்படுத்தி இருக்க உலோகம் வந்து அநேகமாக வெள்ளியாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். மின்கடத்து திறன் மிகவும் கூடின உலோகம் வந்து வெள்ளிதான். சரி, ஆனா அதுல வந்து நாங்கள் ஏன் அதை பயன்படுத்தலாது, கடத்து திறன் கூட தானே பயன்படுத்தலான்னு சொன்னா ஒன்று பொருளாதார பெறுமதி. இப்ப எங்களுக்கு கடத்து திறனும் கூடவா இருக்கணும், இலாபகரமானதாகவும் இருக்கணும், குறைஞ்ச விலையில வாங்கினாதான் நாங்கள் பயன்படுத்தலாம். வெள்ளி விற்கிற விலைக்கு வெள்ளியில யோசிச்சு பாருங்க, வெள்ளி விற்கிற விலைக்கு நாங்கள் வெள்ளியில இது கடத்தியை பயன்படுத்தலாமோ, அது அவ்வளவு பொருத்தப்பாடு இல்லை. சரி, வெள்ளி இந்த வெள்ளி தான் கடத்து திறன் கூடிய மூலகம். ஆனா நாங்கள் கடத்து கம்பிகள்ல வெள்ளியை பயன்படுத்தலாம். இப்போ நாங்கள் வெள்ளியை விட கடத்து திறன் குறைஞ்சாலும் அதிக அளவில் கிடைக்கக்கூடிய அல்லது எங்களால பயன்படுத்தக்கூடிய அளவு இலகுவாக இருக்கிற மூலகமாக செப்பை நாங்கள் பயன்படுத்திக் கொள்வோம். இப்போ இந்த டி குழு மூலகங்கள்ல ஸ்கெண்டியம், டைட்டேனியம், வெனேடியம், குரோமியம், மேங்கனீஸ், ஃபெரம், கோபால்ட், நிக்கல், செப்பு, சட்டன் இல்ல ஆவர்த்தனத்தின் வழியே என்ன செய்தன்னு சொன்னால் சுயாதீன இலத்திரங்கள் இன்னைக்கு அதிகரித்தாலும் ஒரு சில இடங்கள்ல சுயாதீனம் அடைகிற தன்மை வந்து குறையும். இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா 4s2 3d1 தான் இதுன்ற இலத்திரன் இல்லைன்னு சொல்லி இந்த 3d1 பகுதியாக நிரம்பிய இலத்திரன் வந்து என்ன செய்ய முடியும், சுயாதீனம் ஆகும். இது வந்து 4s2 உபசக்தி மட்டம் முழு நிரம்பல்ல இருக்கிறதால சுயாதீனம் அடைகிற தன்மை குறையும். இதை நாங்கள் முற்றாக சுயாதீனம் அடைகிற இலத்திரன் சொல்லியோம், முற்றாக சுயாதீனம் அடைகிற இலத்திரன் சொல்லியோம். இது பகுதியாக சுயாதீனம் அடைகிற இலத்திரன் சொல்லியும் அடையாளப்படுத்திக் கொள்வோம். 4s2 இலத்திரன் சுயாதீனம் அடையும், ஆனால் முற்றாக சுயாதீனம் அடையாது, பகுதியாக சுயாதீனம் அடையும். இது வந்து முற்றாக சுயாதீனம் அடையும்.
அப்ப இங்க இருந்து பார்த்து கொண்டு போகும்போது சுயாதீன இலத்திரன் எண்ணிக்கை கூடுமே 3D2 3D3 அப்படி கூடும். குரோமியத்துல வந்தவன் என்ன செய்யும்னு சொன்னால் 4S1 3D5 என்று சொல்லப்படுது. அசாதாரண இலத்திரன் நிலை அமைப்பை குரோமியம் வந்து காண்பிக்கும். சரி, அப்ப குரோமியத்துல வந்து இந்த 5 இலத்திரன்களும் வந்து சுயாதீனம் அடையாது. அரை நிரம்பல் உறுதியாக இருக்கிறாலும் சுயாதீனம் அடையாது. 4S1 இலத்திரன் தான் சுயாதீனம் அடையும். மெங்கனேஸ்ல நீங்கள் பார்க்கல 3D5 4S2 வந்து வரும். அப்ப இதுவும் வந்து என்ன செய்யும்னு சொன்னால் சுயாதீனம் அடையாது. இது பகுதியாக சுயாதீனம் அடையும். ஆகவே குரோமியத்துக்கும் மெங்கனேசுக்கும் இடையில நாங்கள் கடத்து திறன் ஒப்பூட்டமாக இருந்தால் குரோமியத்தில இருக்கிற சுயாதீன இலத்திரன் வந்து 4S1 இலத்திரனும் முற்றாக சுயாதீனம் அடையும். மெங்கனேசுக்கு 4S2 ரெண்டு இலத்திரன் என்று நாங்கள் சொன்னால் இது பகுதியாகத்தான் சுயாதீனம் அடையும். ஆகவே கடத்து திறன் என்று பார்க்கும் போது இதுல வந்து மெங்கனேசுக்கு குரோமியத்தை விட குறைவாக இருக்கும் கடத்து திறன். சரிதான், அது காரணம் இதுதான். ரெண்டு பேருக்கும் 3D5 அரை நிரம்பல் இருக்கிறனால இது சுயாதீனம் அடைகிறது. இது பகுதியாக சுயாதீனம் அடைகிற இலத்திரன், இது முற்றாக சுயாதீனம் அடைகிற இலத்திரன். முற்றாக சுயாதீனம் அடைகிறதால இது கடத்து திறன் கூடவாக இருக்க போகும். அப்ப இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு சேஞ்ச் வந்து வரும். ஸ்கண்டியத்தில் இருக்கிற சுயாதீன இலத்திரன் எண்ணிக்கை கூட, டைட்டேனியத்துல கூட, வெனேடியத்துல கூட, குரோமியம் மெங்கனேஸ்ல வந்து நான் சொன்ன போல அசாதாரண இலத்திரன் காரணமாக எம்என் பகுதியாக நிரம்பின இலத்திரன் அப்ப உங்களுக்கு மின்கடத்து திறன் வந்து மெங்கனேசு குறைஞ்சு குரோமியத்துக்கு கூடும். அவன் எம்என்ன விட குரோமியத்துக்கு கடத்து திறன் கூடவாக இருக்கும். சேர்ந்து அப்படியே நீங்க பாத்தீங்கன்னு சொன்னால் இரும்பு, கோபோல், நிக்கல் அதுகள்ல வந்து ஓரளவுக்கு D6 D7 D8 இலத்திரங்கள், அதாவது பகுதியாக நிரம்பிய அந்த D இலத்திரங்கள் வந்து சுயாதீனம் அடையக்கூடியதாக இருக்கு. D5 தான் அரை நிரம்பல், அதாவது இதுல வந்து ஒரு இலத்திரன் என்ன செய்யும் பகுதியாக நிரம்பி இருக்கும், அப்ப அது சுயாதீனம் அடையக்கூடியதாக இருக்கும். அப்ப இது அதிகரிக்கும், இது அதிகரிக்கும். இதுல வந்து பாக்கல எங்களுக்கு திருப்பியும் அதே பிரச்சனை வரப்போகுது. என்ன சொன்னால் 4S1 3D10 என்று இருக்கு. இதுல ஒரு இலத்திரன் வந்து முற்றாக சுயாதீனம் அடையக்கூடியதாக இருந்தாலும் இது 4S2 வந்து 3D10 இது பகுதியாக சுயாதீனம் அடைக்கிற இலத்திரன். அப்ப சட்டனும் செப்பும் வரும்போது இதுல வந்து செப்பின் கடந்த திறன் வந்து உயர்வாக இருக்க போகுது. காரணம் அதுல நான் சொன்ன மாதிரி சட்டனுக்கு வந்து D10 இலத்திரன் வந்து சுயாதீனம் அடையாது. செப்புக்கும் D10 இலத்திரன் சுயாதீனம் அடையாது. 4S இலத்திரன் முற்றாக இலத்திரன் சுயாதீனம் அடையும். ஒரு இலத்திரன் 4S1 இது பகுதியாக சுயாதீனம் அடையும். முற்றாக சுயாதீனம் அடைகிற இலத்திரன் இருக்கிறதால இது வந்து என்ன செய்யும் கடத்து திறன் கொஞ்சம் கூடவாக இருக்கு. சாதாரணமாக நாங்கள் கடத்து திறனை ஒழுங்குபடுத்துல ஸ்கெண்டியம், டைட்டேனியம், வெனேடியம் வந்து, மெங்கனேஸ் வந்து, குரோமியம் வந்து, இரும்பு, கோபோல், நிக்கல் வந்து, சட்டன் வந்து செப்பு வரும். சரி, இதுல சின்ன ஒரு சேஞ்ச் உண்டு, அவதானிக்கப்பட்டிருக்கேன். ஒரு புக் ஒன்றுல தான் பார்த்தான் இந்த தொடர்பு. இல்லைன்னா இதை நாங்கள் எடுக்கிறோம். அது என்ன, சுயாதீன இலத்திரன் மட்டுமே என்ன செய்யலை என்று சொன்னால் மின்கடத்து திறனை பாதிக்கிறது, யாரையும் சேர்ந்து பாதிக்குது. அப்போ அந்த கடத்து திறன் வேல்யூவை வச்சு கொண்டு தான் இந்த ஒழுங்கமைப்பை செய்யணும். ஒரு புக் ஒன்றில் இந்த மாதிரி அரேஞ்ச்மெண்ட் கொடுக்கப்பட்டு இருந்துச்சு. சரி, அப்போ இதில் குரோமியத்துக்கும் மெங்கனேஸுக்கும் செப்புக்கும் சட்டனுக்கும் இடையில ஒரு சின்ன ஒரு சேஞ்ச் வருது. அது காரணம் அதிண்ட இலத்திரன் நிலை அமைப்பில் இருக்கிற சுயாதீன இலத்திரங்கள்கிட்ட தன்மை. பகுதியாக சுயாதீனம் அடைகிற இலத்திரங்கள் முற்றாக சுயாதீனம் அடைகிற இலத்திரங்கள் என்றதுல அந்த ஒரு பிரச்சனை இருக்கு. சரி, அப்போ இதில் உங்களுக்கு கடத்து திறனை பற்றி தான் கேட்டிருக்கிறேன். அப்போ கடத்து திறனில் பார்த்தீங்கன்னா நான் சொன்ன விஷயங்களை நீங்கள் கருத்தில் கொள்ளலாம். மிக உயர்ந்த மின்கடத்திலே காட்டும் 3D தொகுதி மூலகம்னு சொல்லியிருக்கேன். அப்போ உங்களுக்கு தெரியும் இதில் எம்என் இருக்கு, எம்என்னுக்காக கோபோல்ட் இருக்கு, கோபோல்ட்டோட நிக்கல் இருக்கு. அப்போ மெங்கனேஸ் இந்த கடத்து திறனை விட கோபோல்டு கடத்து திறன் கூட, கோபோல்ட்டோட நிக்கல் கடத்து திறன் கூட. அப்போ நிக்கல் இருக்கும் வரைக்கும் எம்என்னும் கோபோல்ட்டும் முடியாக தெரிவு செய்யப்பட முடியாது. டைட்டேனியத்துக்கு எல்லாரையும் கூட கடத்து திறன் குறைக்கும். ஆகவே நீங்கள் இதில் தெரிவு செய்யக்கூடிய ஒரு மூலகம் செப்பு. இதில் வந்து வெள்ளி என்ற ஒரு மூலகம் இருந்திருந்தால் நீங்கள் வெள்ளியைத்தான் தெரிவு செய்ய வேண்டி வந்திருக்கும். என்ற கடத்து திறன் மிகவும் கூடிய ஒரு உலோகம் உண்டு, வெள்ளி தான் அடையாளப்படுத்தப்பட்டிருக்கு. சரிதான், வெள்ளிக்கு தான் கடத்து திறன் கூட தான் நான் உங்களுக்கு சொன்னேன். ஃபிசிக்ஸில் நீங்கள் அழுத்தமானி கம்பியில் கடத்தும் கம்பியாக இதை பயன்படுத்துகிறீங்கன்னு சொல்லியிருக்கேன். ஃபிசிக்ஸில் அப்படி பயன்படுத்தின ஞாபகம் இருக்கு. நோட் பண்ணி கொடுங்க.
மின் கடத்து திறன் இந்த D5 D10 இலத்திரன்கள் வந்து சுயாதீனம் அடையாது. நாங்கள் படிக்கிறது வந்து பங்கீட்டு ஆறு. எங்களோட சிலபஸ்ல பங்கீட்டு ஆறு தான் இந்த வரைவுகள்ல நாங்கள் கதைக்கிறது. பங்கீட்டு ஆறு 18 கூட்டம் மூலகம் வரை தொடர்ந்து குறையிருக்க நாங்கள் அவதானிக்கலாம். அப்ப லிதியத்துல இருந்து நியோன் வரைக்கும், சோடியத்துல இருந்து ஆகன் வரைக்கும் அணுகாறை குறை, ஒரே ஆவர்த்தனத்துல அணுகாறை குறை. அடுத்தது கூட்டத்தின் வழி அணுகாறை அதிகரிக்கும். லிதியத்துல இருந்து சீசியம் வரை சொல்லி கொள்ளலாம். பிரான்சியம் வந்து கதிர் தொழிற்பாட்டு மூலகம், மற்றது அதுல வந்து ஒரு சின்ன குறைவு ஒன்று இருக்கு. சரிதான், அணு ஆறு மிகவும் கூடிய மூலகமாக சீசியம் தான் அடையாளப்படுத்தப்பட்டிருக்கு. பிரான்சியம் வந்து கதிர் தொழிற்பாட்டு மூலகம், அது நிலைச்சிருக்கிற காலம் மிக குறைவு என்பதால அதன் தரவுகள் எங்கள்கிட்ட இல்லை. ஆனாலும் ஆறு என்று பாக்கிறீங்க, சீசியத்தை விட பிரான்சியத்தில் குறைவு என்றுதான் இதுவரை காலமும் விளங்கப்படுத்தப்பட்டு கொண்டு இருக்கு. இப்ப உங்களுக்கு கூட்டத்தின் வழி லிதியம், சோடியம், சோடியம் பொட்டாசியம், ருபீடியம், சீசியம் என்று சொல்லி அணுகாறு வந்து அதே இது ஜென்ரலா ஒரு ஃபார்முலா இருக்கு. ஃபார்முலான்னு அநேகமான இடங்கள்ல இது சாத்தியப்படும். ஒரு சில இடங்கள்ல வந்து முரண்பாடு இருக்குது, அது பி தொகுப்புகளை வந்து இந்த சிக்கல்கள் இருக்கு. ஏன்னா அந்த அலோகம் வந்து திடீரென்று உலோகமாக மாறிக்குள்ள அந்த இடங்கள்ல வந்து ஆரை வந்து என்ன செய்யும்னா சில இதுல வித்தியாசப்படும். உலோகங்கள்னு சொல்லிங்க, உலோகங்கள்ல அப்படியே இருக்கும் கூட்டம் ஒன்று கூட்டம் ரெண்டு கூட்டம் மூன்று எல்லாம் அப்படி ஷாப்பா கூட்டத்தின் வழி அதிகரித்து கொள்வோம். ஒரே ஆவர்த்தனத்துல ஆறை குறைஞ்சு கொள்ளுவோம். அதே மாதிரி கட்டியன் கல்வி ஆறு, என்ஏ பிளஸ், எம்ஜி டூ பிளஸ், ஏஎல் த்ரீ பிளஸ் கட்டியன் கல்வி ஆறையும் கட்டியன் கல்வி ஆறையும் அணு ஆறை மாறிதான் மாறும். ஆவர்த்தனத்தின் வழி என்ன செய்யும் சொன்னால் குறையும். கத்தியன்கள் யாரையும் ஆவர்த்தனத்தின் வழி குறையும். சரிதா, அதே ஆவர்த்தனத்தில் இருக்கிற அந்நியன்கள் யாரு என்று சொன்னால், அதே ஆவர்த்தனத்தில் இருக்கிற அந்நியன்கள் யாரு என்று சொன்னால் அதுவும் ஆவர்த்தனத்தின் வழி என்ன செய்யும் சொன்னால் குறையும். சரிதா, அதுவும் ஆவர்த்தனத்தின் வழி குறையும். இப்ப நான் உங்களுக்கு இரண்டாம் ஆவர்த்தனத்தில் கிடைக்கிறதாக இருந்தால் கார்பனுக்கு வந்து 4 எலக்ட்ரான் ஏற்று C4 மைனஸ் என்று உருவாகிற அயன் வந்து உறுதி குறைந்தது. அப்ப உறுதியான அன்னியன் வந்து N3 மைனஸ் தான் இரண்டாம் ஆவர்த்தனம். அவை ஆறு வந்து சில பேர் மாறி யோசிக்கிறது, கட்டியன்றி ஆறை ஆவர்த்தனத்தின் படி குறையும் என்றால் அன்னியன்றி ஆறையும் ஆவர்த்தனத்தின் படி குறையும்னு சொல்ல படாண்டு புள்ளை என்று சொல்லிடும். அதுவும் குறையத்தான் போகும். காரணம் இங்க வந்து சம இலத்திரனியலுக்குரியது, கருவேற்றம் வந்து அதிகரிக்கிறதால ஆறை வந்து குறையும். சரி, அப்ப இது ஒரு குறிப்பிட்ட ஒரு ஆவர்த்தனத்துல அன்னியன்கள்ட்டி ஆறையை விட கட்டியன்கள்ட்டி ஆறை குறைவாக இருக்கும். அதுலயும் கட்டியன்கள்ட்ட ஆறை வந்து ஆவர்த்தனத்தின் வழி குறையும், அந்நியங்கள்ட்ட ஆறையும் ஆவர்த்தனத்தின் வழி குறையும். இங்கேயும் SI4-2 மைனஸ் P3 மைனஸ் இந்த அந்நியன் ஆறை வந்து எங்களோட ரிசோர்ஸ் புக்லேயும் தரப்படவில்லை. அதுகளுக்கு உறுதி குறைவு, சுயாதீன அந்நியனாக இருக்கிற சந்தர்ப்பங்கள் குறைவு. சரிதான், உங்களுக்கு தெரியும் 2020 நினைப்பேன் பாஸ்ட் பேப்பர்லேயே ஒரு கேள்வி ஒன்று கேட்டிருக்கிறேன். என்னன்னு சொன்னால் ஸ்ட்ரக்சர் கேள்வியும்
நீங்கெல்லாம் எழுதியிருக்கீங்க, அதில் கேட்கப்பட்டிருக்கின்ற ரெண்டாம் ஆவர்த்தனத்தில் அயனாரை கூடிய மூலகம் என்று கேட்டிருக்கோம். மிகவும் உறுதியான அயனாரின்னு சொல்லி பிரேக்கருக்கு கேட்கப்பட்டிருக்கு. ஸ்கீமை பார்த்தீங்கன்னா இந்திரி மைனஸ் மட்டும் தான் விட கொடுக்கப்பட்டிருக்கு, காமனுக்கு இந்த இடமும் கொடுக்கப்படவில்லை. அப்படியே ரிசோர்ஸ் புக்கை பார்த்தீங்கன்னா ரிசோர்ஸ் புக்கில் காமனுக்கு அயனாரை தரவே இல்லை. அதான் பிரச்சனை. நாங்கள் தியரி படிக்க சில நேரத்தில் என்ன செய்வோம்னா நாங்கள் ஃப்ளோவில் படிப்பிக்கலாம், C4 மைனஸ் படிப்பிக்கலாம். இப்போ C4 மைனஸ் இருந்தால் C4 மைனஸுக்கு அயனாரை கூடத்தான், நான் இல்லைன்னு சொல்லிட்டேன். ஆனால் இதுண்ட உறுதித்தன்மையை பற்றி நாங்கள் கதைக்க தடைப்படுறோம். இப்போ காவன் வந்து நாலு இலத்திரங்களை பங்குட இருக்கக்கூடியதாக இருக்கிறாங்க, அது வந்து பங்கிட்டு வேலை பண்ண தான் அதிகமாக தோற்று. C4 மைனஸ் இருக்கு, அலுமினியம் காபைட் இருக்குதா? இப்போ இது வந்து ஒரு சில சந்தர்ப்பங்கள் உருவானாலும் உறுதி குறைந்து. அப்போ அவன் பிரேக்கெட்டுக்குள்ள போட்டிருக்கான் உறுதியான அன்னியன் என்று கேட்டதில் விட வந்து இந்திரி மைனஸ் மட்டுமே கொடுக்கப்பட்டிருக்கு. உங்களுக்கு இந்த தகவல்கள் ஜென்ரலாக தெரிஞ்சிருக்கணும். இதில் வந்து அணுக்கள் மட்டுமே தரப்பட்டிருக்கால உங்களுக்கு பிரச்சனை இல்லை. சில நேரத்தில் அணுக்களோடு அயன்களையும் தரலாம். அப்படி அயன்களையும் அணுக்களையும் கொம்பே பண்ணிக்குள்ள எந்த ஒரு அணுவினுடைய ஆரையை விட கட்டியன்றைய ஆரை குறைவாக இருக்கு. சரிதான், அணுவினுடைய ஆரையை விட கட்டியன்றைய ஆரை குறைவாக இருக்கும். அதில் நீங்கள் குழம்பக்கூடாது. அணுவினுடைய ஆரையை விட கட்டியன்றைய ஆரை எப்போதும் குறைவாக தான் இருக்கும். அதுக்கு காரணம் பிரதான சக்தி மட்ட இழப்பாக இருக்கலாம், அல்லது பயன்படு கருவேற்றத்தின் அதிகரிப்பாக இருக்கலாம். சரிதானே, அணுவின் பயன்படு கருவேற்றத்தை விட இந்த கட்டியன்கள்ட பயன்படு கருவேற்றம் உயர்வு. அதே நேரத்தில் இங்கே வந்து பிரதான சக்தி மட்ட வீழ்ச்சி ஏற்படுறதால எப்போதும் அணுகாரியை விட கட்டியன்றைய ஆரை குறைவாக இருக்கு. எப்போது ஆனால் அணுவினுடைய ஆரையை விட அந்நியன்றைய ஆரை பெரிதாக இருக்கும். இங்க அணுவினுடைய ஆரையை விட அந்நியன்றைய ஆரை உயர்வாக இருக்கும். இதுவும் எப்போதும் இருக்கு. காரணம் அதுதான், இங்க வந்து பிரதான சக்தி மட்டத்தின் எண்ணிக்கை மாறாது. இலத்திரன் வந்து வலுவல ஓட்டுல சேர்க்கப்படுறதால பயன்படு கருவேற்றம் வந்து குறையும். இப்போ சில நேரத்தில் கூட்டுகளில் சொல்லி விடுறாங்க கருவேற்றம் குறையும்னு சொல்லி விடுறாங்க. நைதரசனுக்கும் இந்திரி மைனஸுக்கும் இடையில கருவேற்றம் குறையும். அந்த கருவினுடைய ஏற்றம் என்பது அணுவனுக்கு ஜாமன், அது மாறாது. இலத்திரண்டு எண்ணிக்கை மாறுறதால பயன்படு கருவேற்றம் தான் மாறும். சரிதான், நீங்கள் பயன்படு கருவேற்றம் என்று சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்களா? பயன்படு கருவேற்றம் என்பது என்னென்றா, வலுவளவு இலத்திரனை கரு வந்து கவரும். அந்த இலத்திரன் கருவினுடைய கவர்ச்சி விசையை விளைவுகளாக உணர்ற அளவுதான் பயன்படு கருவேற்றம். இப்போ உதாரணத்துக்கு இப்போ 2015 MCQ ஆரம்பித்தோம் இந்த கேள்வியை. அதில் வந்து லிதியத்தை சொல்லியிருக்காங்க. லிதியத்தின் வலுவளவோட்டு இலத்திரன் உணர்கின்ற கருவேற்றம் பயன்படு கருவேற்றம் வந்து 3 விட குறைவு என்று சொல்லி 5 விடையாக கொடுக்கப்பட்டிருக்கு 2015 என்று நினைக்கிறேன். 5 விடையாக கொடுக்கப்பட்டிருக்கு. லிதியத்தின் வலுவளவு ஓட்டில ஒரு இலத்திரன் இருக்கு. அந்த இலத்திரன் மீது கருவில இருக்கிற 3 புரோத்தன்களும் ஒரு கவர்ச்சி விசையை செலுத்தும். ஒவ்வாத ஏற்றங்கள் ஒன்று கூலோம் இந்த விதி என்று சொல்லலாம். இப்படி நீங்க பிசிக்ஸ்லேயும் படிச்சிருக்கீங்க, Q1 Q2 என்று சொல்லப்படும் இந்த 2 ஏற்றங்கள் 6 இடைத்தூரத்துல இருக்கக்குள்ள நீங்க பிசிக்ஸ்ல படிச்சு, அது கூலோம் இந்த விதி. ஒரு கவர்ச்சி விசை உணரும், அந்த கவர்ச்சி விசை வந்து Q1 Q2 நேர்வீத சமனாக இருக்கும். R² நேர்மாறு வீத சமனாக இருக்கும். எந்த ஒரு மாறிலியானது இருக்கிறது. அப்போ கருவு நேரேற்ற முடியதாக இருக்கு, வலுவள ஓட்டிலத்திறன் மறையேற்ற முடியதாக இருக்கு, அதுக்கு இடையில ஒரு இடைத்தூரம் இருக்கு, ஆகவே கவர்ச்சி விசை இருக்கு. இந்த கவர்ச்சி விசைய இந்த ஈட்டையல் ஓட்டில இருக்கிற இலத்திரன் என்ன செய்யும்னு சொன்னால் தள்ளும், வெளி நோக்கி. அப்போ கருவால ஒரு கவர்ச்சி விசை ஒன்று உணரப்பட திரையிட்டு விளைவுன்னு சொல்லுவோம். இதை நாங்கள் ஒரு கவர்ச்சி விசை வந்து தகுதி நோக்கி தான் இல்லை. அப்ப இந்த இலத்திரன் உணருகின்ற விசை என்பது கருவினுடைய உண்மையான கவர்ச்சி விசையாக இருக்காது, விளைவுள் கவர்ச்சி விசையாகத்தான் இருக்கும். அப்ப எப்போதும் ஒரு அணுகின்ற வலுவள ஓட்டு இலத்திரன் உணருகின்ற பயன்படு கருவேற்றம் வந்து அதன் உண்மையான கருவேற்றத்தை விட குறைவாக இருக்கும். அப்ப நாங்கள் உண்மையான கருவேற்றத்தை சட்டென குறிப்பிட்டால் பயன்படு கருவேற்றம் வந்து செட் எஃபெக்ட் அப்படி சொல்றது. பயன்படு கருவேற்றம் செட் எஃபெக்ட் குறைவாக இருக்கு. அப்ப நான் அப்படி ஒரு முறை படிப்பிச்சேன், படிப்பிக்க
அப்ப ஒரு பிள்ளை என்ன கேட்டது, ஹீலியம் ஐதரசன் என்ற ஒரு பிரச்சனை இருக்குங்க. ஐதரசனுக்கு வந்து ஒரு இலத்திரன் தானே இருக்கு, அப்ப என்ன மாறுதுன்னு சொல்லி. ஏன் ஐதரசனுக்கு ஒரு இலத்திரன் தானே இருக்கு, அப்ப இதுன்ற செட் வந்து ஒன்று. இப்ப இதுக்கு செட் எஃபெக்ட் ஒன்றை விட சின்னனா பெருசாண்டு இருக்கும். இப்ப நாங்கள் இங்க கதைக்கிறோம், கருவேற்றத்தை விட பயன்படு கருவேற்றம் குறைவாக இருக்கும்னு சொல்றோம். அப்ப இங்க ஐதரசன் ஒரு தலகடியான சாமான். ஐதரசன் நீங்க இப்ப என்ன மாதிரி என்று கேட்டார். அப்ப நான் சொன்னேன், அது எனக்கு சரியா சொல்ல தெரியல. ஏன்னு சொன்னால் இப்ப இந்த இலத்திரன் வந்து ஒரு துணிக்கியாக இருக்குமோன்னு அது உங்களுக்கு தெரியாது. அப்ப இதுல நான் சரியான விளக்கம் சொல்லிடாது, ஆனாலும் நான் தேடுவேன் சொல்லிட்டு விட்டுட்டேன். அப்ப ஹீலியத்தை பத்தி கதைச்சால், ஹீலியத்தை பத்தி கதைச்சால் ஹீலியத்துக்கு என்ன, அதுக்கும் பயன்படு கருவேற்றம் என்னவா இருக்க போகுது, வலுவல ஓட்டு இலத்திரன் மட்டும் தான் இருக்க போகுது. அப்ப ஹீலியமுக்கும் ஐதரசனுக்கும் உள்ளுக்குள்ள இலத்திரன் இல்லை. அப்ப அதாவது திரையிடல் விளைவு இல்லை. அப்ப இதுல ஒரு முரண்பாடு வரப்போகுது. ஆனா இங்க எங்களுக்கு தெரியுது என்னன்னு சொன்னா, ஒரு இலத்திரன் இன்னொரு இலத்திரன் ஒரே ஓட்டுல இருந்தாலும் ஒன்றி ஒன்று தள்ளும். சரிதான், அப்ப இது வெளிநோக்கி தள்ள, இதுவும் வெளிநோக்கி தள்ள, கரு இதை உள்நோக்கி இழுக்க ஒரு தள்ளு விசி உண்டு ஒவ்வொரு இலத்திரனும் உண. அப்ப ஹீலியத்துல கூட சட்டை விட சட்ட எஃபெக்ட் சின்னனாத்தான் இருக்கும். ஹீலியத்திலையும் கருவேற்றத்தை விட பயன்படு கருவேற்றம் சின்னனாகத்தான் இருக்கும். எனக்கு இப்படி ஒரு பிரச்சனை இருக்கிறதால இது எனக்கு சரியான முடிவுக்கு வர முடியாமல் இருந்ததுனால சிலதை நாங்கள் தியரட்டிக்கலா பார்க்கலாம் ஓகே மாதிரி இருக்கும். நம்ம உண்மையான ஒரு அளவுட்டு ரீதியான அல்லது ஒரு ஸ்டாண்டர்டான புக்கில இருந்து ஒரு தகவல் எடுத்தாதான் இது எங்களுக்கு சாத்தியப்படும். நான் பார்த்துட்டு சொல்றேன் விட்டுட்டேன். சரி, கேள்வி பிரச்சனை என்று வந்தாலும் இது ஒரு இதில் தேடித்தான் போகணும். அப்ப நாம வந்து சில புத்தகங்களை தேடிக்கொண்டு போய்க்கல. இதுல இந்த விஷயம் இருக்கு என்னண்டா, ஐதரசனுக்கு மட்டும் சட்டும் சட் எஃபெக்டும் ஈக்குவலா இருக்கு. சரியா, சட்டும் சட் எஃபெக்டும் ஈக்குவலா இருக்கு. ஆனா ஹீலியத்துக்கு ஈக்குவல் இல்லை, ஹீலியத்துக்கு கொஞ்சம் குறைவு, ஏனையவற்றுக்கு நல்லா குறைவு. சரியா, அப்ப ஐதரசன் தவிர்ந்த ஏனையவற்றுக்கு நாங்கள் சொல்லிக்கொள்ளலாம். பொதுவாக சொன்னால் இந்த கூட்டம் சரி என்று சொல்லலாம். கருவேற்றத்தை விட பயன்படும் கருவேற்றம் எப்போதும் குறைவாக இருக்கும், பொதுவாக சரின்னு சொல்லலாம். ஆனா ஐதரசனுக்கு ஜவன ஆயிருக்கிறத நான் ஒரு ஆங்கில புத்தகத்துல பாத்துறேன். சரி, அப்ப அந்த ஐதரசன் நீங்க ஞாபகத்துல வச்சுக்கணும். இப்ப முடிவெடுக்க கவனம், மற்ற கூட்டுகளை வச்சுக்கொண்டு தான் இந்த கூட்டம் நீங்கள் தீர்மானிப்போம். ஏனெண்டா பொதுவான கருத்து இதுதான், கருவேற்றத்தை விட பயன்படும் கருவேற்றம் குறைவாக இருக்கும் என்பது பொதுவான கருத்து. சரி, ஐதரசனுக்கு மட்டும்தான் விதிவிலக்காக பிழைக்க போகும். சரியா, ஐதரசனுக்கு சமன், நீங்கள் மற்ற கூட்டுகளை வச்சுக்கொண்டு இந்த கூட்டுக்கு முடியெடுக்க போகும். அப்போ ஒரு அணுவினுடைய ஆறை அயனுடைய ஆறைகளை நாங்கள் ஒப்பிடும் போது இவ்வளவு தகவல்களும் தகவல் எங்களுக்கு தேவை. அப்ப இதுல வந்து இந்த கேள்விக்கு நாங்கள் விடையெடுக்கலாம். ஏனென்று சொன்னால் இந்த கேள்வியில் எங்களுக்கு குழப்பம் இல்லை, அணுக்கள் மட்டுமே தரப்பட்டிருக்கு. இந்த கேள்வியில அணுக்களை மட்டுமே தந்திருக்கிறோம். அப்ப எங்களுக்கு இது குழப்பமாக இருக்க கூடாது. அப்போ என்னென்ன அணுக்கள் இருக்குன்னு சொல்லி அதே ஆவர்த்தனத்துல கட்டாயம் பெருமன் கூடவா இருப்பா. நீங்க மூன்றாம் ஆவர்த்தனத்தை எடுத்தீங்கன்னா மூன்றாம் ஆவர்த்தனத்துல இருக்கிற கட்டியண்டி ஆறையிலும் பார்க்க கண்ணேண்டி ஆறை எப்போதும் உயர்வாக இருக்கு. அதான் நான் உங்களுக்கு நான் என்ஏ பிளஸ் விட எம்ஜி டூ பிளஸ் சின்னன், அதை விட ஏஎல் த்ரீ பிளஸ் சின்னன். ஆனா இதுல நீங்க சி எஸ் டூ மைனஸ் கருதி சிஎல் மைனஸ் கருதினால் இதிண்டி ஆறையை விட எப்போதும் இதிண்டி ஆறை உயர்வாகத்தான் இருக்கு. என்ன காரணம், இதுல ஒரு பிரதான சக்தி மட்டம் வீழ்ச்சி இருக்கு, இதுல அது இல்லை. இங்க ரெண்டு பிரதான சக்தி மட்டம் இருக்கு, இங்க மூன்று பிரதான சக்தி மட்டம் இருக்கு. அப்ப ஒரே ஆவர்த்தனத்துல இது இருந்தாலும் இப்ப இது ரெண்டாம் ஆவர்த்தனத்துக்குரிய இலத்திரன் நிலைமைப்பு தான் கொண்டிருக்க போகுது, இது மூன்றாம் ஆவர்த்தனத்துக்குரிய இலத்திரன் நிலைமைப்பை கொண்டிருக்க போகுது. அப்ப பிரதான சக்தி மட்டம் வித்தியாசமே இங்க ஒரு பிரச்சனையாக இருக்கு. அதோட இங்க வந்து பதினோரு புரோத்தன், பன்னெண்டு புரோத்தன், பதிமூன்று புரோத்தன். சரிதான், இலத்திரனை பாத்தீங்கன்னு சொன்னால் பத்து இலத்திரன், பத்து இலத்திரன், பத்து இலத்திரன். இந்த பயன்படு கருவேற்றம் வந்து இலத்திரண்டு எண்ணிக்கையில தான் அங்கே இருக்கு. இப்ப புரோத்தண்டு எண்ணிக்கைக்கும் இலத்திரண்டு எண்ணிக்கைக்கு முடியல. முந்தி நாங்கள் எப்படி படிச்சாங்க, பிஓவர் இ என்று சொல்லி புரோத்தண்டு எண்ணிக்கை எங்கள் இலத்திரண்டு எண்ணிக்கைன்னு சொல்லி படிச்சினாங்க. அது முந்தைய சார்பு கருவேற்றம் என்று சொல்லி எங்களுக்கு படிப்பிச்சவங்க. இப்ப அந்த சொல்லு இல்லை, பயன்படு கருவேற்றம் என்று சொல்லித்தான் பயன் செட் எஃபெக்ட் என்று தான் ஒன்று இருக்கு. அப்ப இலத்திரண்டு எண்ணிக்கை குறையீடுகள் என்ன செய்யும் என்றால் பயன்படு கருவேற்றம் அதிகரிக்கும். அப்ப என்ஏ பிளஸ்ல இருக்கிற பயன்படு கருவேற்றத்தை விட இங்க புரோத்தண்டு எண்ணிக்கை கூட, இங்க பயன்படு கருவீட்டம் கூட, இங்க பயன்படு கருவீட்டம் கூட.
அப்ப இது அறகுறைங்கிறது நியாயம். இங்க பாத்தீங்கன்னு சொன்னா இங்க பதினாறு புரோதனும் பதினெட்டு இலத்திரனும் இருக்கு, பதினேழு புரோதனும் பதினெட்டு இலத்திரனும் இருக்கு. இதோட ஒப்புடையக இதுக்கு பயன்படுகருவேற்றம் கூட சரிதான், இதோட ஒப்புடையக இதுக்கு பயன்படுகருவேற்றம் கூட. ஆனால் இதுகளோட ஒப்புடையகல பயன்படுகருவேற்றம் ஒன்றை விட குறைவு. இன்னும் இங்க புரோதன் எண்ணிக்கை விட இலத்திரன் எண்ணிக்கை உயர்வாக இருக்கு, இங்க புரோதன் எண்ணிக்கை விட இலத்திரன் எண்ணிக்கை குறைவாக இருக்கு. ஆகவே எப்போதும் எப்போதும் ஒரே ஆவர்த்தனத்தில், சரி எப்போதும் ஒரே ஆவர்த்தனத்துல வந்து இந்த நிலப்பாடு தான் இருக்கு. இப்ப இதை நீங்கள் இதை இதுக்கு முந்தின ஆவர்த்தனத்தோடு ஒப்பிட்டாலும் இதுக்கு குறைவாகத்தான் இருக்குமா, N3 மைனஸ் O2 மைனஸ் F மைனஸோடு ஒப்பிட்டாலும் இதுக்கு குறைவாகத்தான் இருக்கும். காரணம் என்ன, இவ எல்லாருக்கும் இலத்திரன்லயே சமன், இலத்திரனியல் சமன், பிரதான சக்தி மட்டும் எல்லாருக்கும் சமன். ஆனா இங்க புரோத்தன் எண்ணிக்கை கூட, இவருக்கு புரோத்தன் எண்ணிக்கைகள், இவருக்கு எட்டு, இவருக்கு ஒன்பது, இலத்திரன் எல்லாருக்கும் பத்து தான். அப்ப இத சொல்றோம் சம இலத்திரனியல் சொல்றோம். சம இலத்திரனியல்ல நீங்க பாக்க இப்படித்தான் இருக்க போகுது, AL3 பிளஸ் ஆரைய விட MG2 பிளஸ் ஆரை குறைவ அதிகமா இருக்கும், அதை விட NA பிளஸ் ஆரை உயரும். அங்கால F மைனஸ் ஆரை, அடுத்துக்கு அங்கால O2 மைனஸ் ஆரை, N3 மைனஸ் ஆரையா இருக்கும். அதான் நாங்கள் சொல்றோம் என்னன்னு சொன்னால் அன்னையன் ஆரை வந்து N3 மைனஸ் தான் கூட சொல்லுங்க. சரி, அப்ப இவர் இப்ப மூன்றாம் ஆவர்த்தனத்தில் இருக்கிற கட்டியண்டி ஆரையோட ஒப்புடைக்க இரண்டாம் ஆவர்த்தனத்தில் இருக்கிற அன்னியண்டி ஆரை உயர்வாக இருக்கும். அது காரணம் இவருக்கும் ரெண்டு பிரதான சக்தி மட்டும்தான் இருக்கு, இதுக்கும் ரெண்டு பிரதான சக்தி மட்டும்தான் இருக்கு. ஆனா இங்க பாருங்க கருவேற்றம் என்ன கூட, இந்த கருவேற்றம் குறைவு. இப்ப கருவேற்றம் குறையும் போது பயன்படு கருவேற்றம் குறையும், பயன்படு கருவேற்றம் குறைஞ்சால் ஆரை என்ன செய்யும் அதிகம். சார்பு கருவேற்றம் சொல்லும் முந்தி பயன்படுத்தினவே புரோத்தண்டு எண்ணிக்கை எண்கள் இலத்திரண்டு எண்ணிக்கைன்னு சொல்லி, அப்ப கட்டி எண்களுக்கு சார்பு கருவேற்றம் ஒன்றை விட பெரிதாக இருக்கும், அந்நிய எண்களுக்கு ஒன்றை விட சின்னதா இருக்கும்னு சொல்லி. இப்ப அவங்க அந்த சொல்ல பயன்படுத்தல, பயன்படு கருவேற்றம்னு சொல்லி செட் எஃபெக்ட் பண்றாங்க. அது கருவிண்ட நேரேற்றத்தால் கவர்ற கவர்ச்சி விசைக்கும் திரையிடல் விளைவால் ஏற்படுகின்ற தள்ளு விசைக்கும் இடையிலான வித்தியாசம். இதை வந்து கணிக்கலாம், ஈக்குவேஷன் எல்லாம் இருக்கு கணிக்கிறதுக்கு. இதுவரைக்கும் கணித்தல் தொடர்பான அளவீடுகள் கிடைக்காததால நாங்கள் அதை கணிச்சு காட்டுறீங்க, கணிச்சு காட்டலாம். சில ஆங்கில புத்தகங்கள் அதை கணிச்சு காட்டியிருக்காங்க. இது செட் வந்து செட் எஃபெக்ட் வந்து செட் மைனஸ் எஸ் சீல்டிங் எஃபெக்ட் என்றால் ஈக்குவேஷன் ஒவ்வொரு ஓட்டிலையும் இருக்கிற இலத்திரண்ட அதுகளுக்கு ஒரு மாறிலி பரிமாணம் இருக்கு சீல்டிங் எஃபெக்ட்டுக்கு. சைவர்சம் 3-5 சைவர்சம் 8-5 1-2 சொல்லி இருக்கு. அதோட இலத்திரண்ட எண்ணிக்கை பெருக்கினா சீல்டிங் எஃபெக்ட் வரும், அதை கூட்டி போட்டு கருவேற்றத்திலேருந்து கழிச்சு விட செட் எஃபெக்ட் வரும். அப்ப ஐதரசனுக்கு சீல்டிங் எஃபெக்ட் இல்லாததால இது S0, அப்ப உங்களுக்கு செட்டுக்கு ஒரு பரிமாணம் ஈக்குவலாக இருக்கும் செட் எஃபெக்ட். ஹீலியத்துக்கு ஒத்த ஆவர்த்தனத்திலேயே ரெண்டு இலத்திரன் இருக்கிறனால ஒரு சீட்லிங் எஃபெக்ட் வந்து இருக்கும், அப்ப ஹீலியத்துக்கு குறையும் இருக்கு. அளவீடு தொடர்பாக இதுவரைக்கும் ஒரு தரம் கேட்காததால நாங்கள் அதில் சொல்லி கொடுக்கல. பண்பர் ரீதியான விளக்கம் தான் எங்களோட ரிசோர்ஸ்லேன்னு சொல்லி இருக்கணும், சொல்லி இல்லாத சில நேரத்தில் கேள்வியை போடலாங்க. 2020 ஆண்டு அயனி இயல்பை கணிக்க சொல்லி சொல்லியிருக்காங்க தானே, எந்த ஒரு சந்தர்ப்பத்திலையும் குறிப்பிடல அயனி இயல்பை பற்றி கணிச்சு காட்ட சொல்லி அயனி இயல்வ கணிச்சு காட்ட சொல்லி ஒரு இடம் குறிப்பு இல்லை. ஆனால் தெளிவாக சரி, இப்ப உங்களுக்கு இந்த கேள்விக்கு விடை எடுக்க முடியும். அதான் நான் இந்த கேள்வியை பத்தி கணக்கை கலக்கி இதுல பாத்தீங்கன்னா வெட்டி எடுக்கிறதான் என்ன பொறுத்தவரை இந்த கேள்வியில பெட்டர். காபனை விட பொஸ்பரஸ் கூட, பொஸ்பரஸ் விட சல்பரை கூட, சல்பரை விட ஆசனை கூட, ஆசனைக்கோட சிலனியது கூட சொல்லி முதலாவது. ரெண்டாவதுல காவனை விட பொஸ்பரசு கூட, பொஸ்பரஸை விட கந்தகத்துக்கு கூட, செலேனியத்துக்கு கூட, அதை விட ஆசனிக்கு கூடன்னு சொல்லி. மூன்றாவது காவனை விட கந்தகத்துக்கு கூட, கந்தகத்தை விட பொஸ்பரசு கூட, ஆசனிக்கு கூட, அதை விட செலேனியத்துக்கு கூடன்னு சொல்லியிருக்கு. இப்ப நாலாவதுல காபன், கந்தகம், செலேனியம், பொஸ்பரஸ், ஆசனி,
அஞ்சாவது காபன், கந்தகம், ஃபாஸ்பரஸ், செலீனியம், ஆசன். இப்போ இதில் வந்து என்னென்னா அணுக்கள்கிட்ட ஆறை மட்டுமே தரப்பட்டிருக்கிறதால நீங்கள் அவ்வளவு குழம்ப தேவையில்லை. மற்றது அஞ்சு விடையிலையும் வந்து மூலகங்கள் வந்து மாறியது. சரியா, ரெண்டாம் மாவட்டத்தில் இருக்கிற மூலகம் காபன் பதினாலாம் கூட்டத்தில், பதினைஞ்சாம் கூட்டத்தில் மூன்றாம் மாவட்டத்தில் இருக்கிற மூலகம் ஃபாஸ்பரஸ், அதுலேயே பதினாறாம் கூட்டத்தில் இருக்கிற மூலகம் வந்து கந்தகம், இது கீழே வார மூலகம் ஆசனிக், இது கீழே வார மூலகம் செலீனியம். இந்த அஞ்சு பேரையும் பற்றி தான் கதைச்சிருக்கு. சரியா, அப்போ உங்களுக்கு தெரியும் ரெண்டாம் ஆவர்த்தனத்தின் அணுகாரியை விட மூன்றாம் ஆவர்த்தனத்தின் அணுகாரை பொதுவாக கூட. சரிதான், எல்லா இடமும் அப்படி சொல்லல, அதே என்று சொன்னால் லிதியத்தின் அணுகாரி அலுமினியத்தோடவே கூட. சரி, முதல் 20 மூலகங்களையும் பார்த்தீங்கன்னா தெரியும். அப்போ உங்களுக்கு காபனுக்கு அணுகாரம் குறைக்கும். காபண்ட இதை வச்சுக்கொண்டு நாளை என்ன செய்யலான்டா எந்த ஒரு குடையையும் எடுக்கிறார். ஏதோ ஒரு தேவையற்ற விஷயமாக தான் இருக்க போகுது. காபண்ட அணுகாரம் குறைவுன்றது எங்களுக்கு பொறுத்த தேவையற்றதா இருக்கு. எங்களுக்கு தெரியும் இது என்ன சொல்றது, ஆவர்த்தனத்தின் வழி அணுகாரை குறையும் என்று சொல்றோம். அப்ப பொஸ்பரஸை விட கந்தகத்துக்கு அணுகாரை குறையும், பொஸ்பரஸை விட கந்தகத்துக்கு அணுகாரை குறையும். பொஸ்பரஸை விட கந்தகத்துக்கு அணுகாரை குறைவுன்னு சொன்னா இதுல பாருங்க, பொஸ்பரஸை விட கந்தகத்துக்கு அணுகாரை குறையும். ஆனா என்ன சொல்லி இருக்கிறோம், கந்தகத்தை விட பொஸ்பரஸை குறைவுன்னு சொல்லியிருக்கோம். ரொம்ப புரிய கவனமா பாருங்க. அப்ப முதலாவது விட ரெண்டாவது விட இதை இந்த தகவலை அடிப்படையாக கொண்டு வெட்டலாம். பொஸ்பரஸை விட கந்தகத்துக்கு குறைவு, சரிதான், பொஸ்பரஸை விட கந்தகத்துக்கு குறைப்பு. இந்த தகவலை வைக்கணும் முதல் ரெண்டு பேரையும் பட்டு. அடுத்தது ஆசனிக் செலேனியம் இருக்கு, இதுவுமே ஒத்த ஆவர்த்தனம் தானே, ஒரே ஆவர்த்தனத்துல நாலாம் ஆவர்த்தனத்துக்குரிய மூலங்கள். ஆசனிக்கோட செலேனியத்துக்கு குறைவு, ஆசனிக்கோட செலேனியத்துக்கு குறைவு, ஆசனிக்கோட செலேனியத்துக்கு குறைவு, இதுல ஆசனிக்கோட செலீனியத்துக்கு கூட சொல்லியிருக்கேன். அப்ப இதையும் வெட்டிடலாம். இப்படி ஏறு வரிசைப்படுத்துற இறங்கு வரிசைப்படுத்துற இடங்கள்ல தான் அதை நாங்கள் வெட்டி எடுக்கிறது தான் எம்சிக்கு இலகுவானது கூட. சரியா, இனி எங்களுக்கு பிரச்சனை என்னன்னு சொன்னால் பொஸ்பரஸோட ஆசனிக்கு கூட, சரியா, பொஸ்பரஸோட ஆசனிக்கு கூட, கந்தகத்தோட செலீனியத்துக்கு கூட. இதுல நீங்கள் பார்க்கக்குள்ள மிகவும் அணுகார கூடின மூலகமாக ஆசனிக் தான் இருக்க போகுது. சரியா, மிகவும் அணுகார கூடின மூலகமாக ஆசனிக் இருக்க போகுது. இது வந்து மூன்றாம் மாவட்டத்தில் இருக்கிற மூலகம், இது நாலாம் மாவட்டத்தில் இருக்கிற மூலகம். சரிதா, அவங்களுக்கு காபன், அடுத்தது கந்தகம், கந்தகத்தை விட பொஸ்பரசு கூட, பொஸ்பரஸை விட செலீனியது கூட. சரிதாங்க, அப்ப இது மூன்றாம் மாவட்டன மூலகம், இது நாலாம் மாவட்டன மூலகம். ஆகவே கந்தகத்தை விட பொஸ்பரத்து கூடி, இது ஒரு பிரதான சக்தி மட்டும் அதிகரிப்பு இருக்குதானே, அதனால செலேனியத்துக்கு கூடி செலேனியத்தை கூட ஆசனிக்கு கூடும். அப்ப எங்களுக்கு இந்த இடத்துல தான் இந்த ரெண்டு ஹீலிங்க வந்து முரண்பட போகும். பொஸ்பரஸை விட செலேனியத்துக்கு கூடன்னு நாங்கள் சொல்றதாக இருந்தால் ஒத்த ஆவர்த்தனமாக இருந்திருந்தா முடிவெடுக்கலாம். இது நாலாம் ஆவர்த்தனம், ஒரு பிரதான சக்தி மட்டும் அதிகரிப்பு இதுல இருக்கு. இவருக்கு மூன்றாம் ஆவர்த்தனம் இதுல இருக்கிற அதை வச்சுக்கொண்டுதான் பொஸ்பரஸோட செலீனியத்துக்கு கூட என்ற முடிவு நாங்கள் வாரம். உங்களுக்கு மற்றதெல்லாம் பிரச்சனை இல்லை. அப்படி இல்லையென்னு சொன்னாலும் நீங்கள் ரெண்டாவது கூட தான் போட போறீங்க. முதல் ரெண்டு மூன்று குடைகளையும் பற்றினால் உங்களுக்கு சரி வாரதுக்கான நிகழ்தக ஒன்றாலும் கூடும், 50% கூடும். உண்மையில இது உங்களுக்கு சில இதுல குழப்பினால் என்ன இவ்வளவு முடிவெடுத்தது பிரயோசனம் இல்லாம தான் போகும். அணுவாறு என்றதால நீங்க ஓரளவுக்கு எடுக்கக்கூடியதாக இருக்கும். சரியா, இந்த அணுவாறு என்ற போக்கு தான் முதல் 20 மூலகங்களுக்கும் எங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சிருந்தால் நல்ல. முதல் 20 மூலகங்கள்கிட்ட அணுவாறு என்ற போக்கு வந்து எங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சிருக்கிறது நல்ல. என்ன பிரச்சனை என்று சொன்னால் இப்படியான கேள்விகள் வரும்போது, முதல் 20 மூலகங்கள் பிரதானமாக வரும்போது நாங்கள் என்ன செய்யலாம்னு சொன்னால் உடனடியாக மிக குறைஞ்ச நேரத்துல விடையெடுக்கக்கூடியதாக இருந்தால் எங்களுக்கு நல்லம். இப்ப முதல் 20 மூலகங்கள்கிட்டையும் ஒரு ஒழுங்கமைப்புல பாத்தீங்கன்னு சொன்னா எங்கட சிலபஸின் படி, இப்ப இருக்கிற சிலபஸின் படி
ஹீலியத்துக்கு தான் மிகவும் அணுவாரை குறைவன்னு சொல்லப்பட்டிருக்கு. நீங்க பழைய புத்தகங்கள் பழைய சிலபஸ்கள் படிச்சிருந்தா சில நேரத்துல ஹீலியத்துக்கு கூடன்னு படிச்சிருக்கீங்க. இப்ப ஹீலியத்துக்கு தான் மிகவும் அணுவாரை குறைவன்னு டேட்டா வேல்யூ தந்திருக்கேன். அது ஒவ்வொரு புத்தகங்கள்லயும் அது முரண்பாடாக இருக்கு. சில ஆங்கில புத்தகங்கள்லயும் இதுக்கு கூட வேண்டும் இருக்கு, குறைய வேண்டும் இருக்கு. சரி, அதை பத்தி எங்களுக்கு தேவை, எங்கட சிலபஸோட நிற்போம். சரியா? அப்ப ஹீலியத்துக்கு தான் மிகவும் அணுவாரை குறைவு. அடுத்தது வந்து என்னன்னு சொன்னா ஐதர்ஸ். முதலாவது இருக்கிறது ஐதர்ஸ். இதை விட அணுவார கூடின மூலகம் வந்து நியோன். இப்ப நான் ஒரு சிஸ்டமா இதை காய்க்கிறேன்னு சொன்ன இப்படி நான் சும்மா ஒரு தகவலை சொல்லிக் கொள்றது. ஹலோ ஐயா, நீங்கள் போராடியது இந்த சேஞ்ச் வார இடங்களை நான் காட்டி கொடுக்கிறேன். நீங்கள் ஹலோ ஐயா, ஹலோ ஐயா, நீங்கள் போராடியது போரன் போராடியது போராடியது ஆரன் ஆரன் என்பது ஆகன் ஆரன் பார்த்தது ஒரு தடவை வாழ்க்கை போராட்டம் தானே. ஆரன் பார்த்தது ஓஸ்பரஸ் பார்த்தது பெரிசு பெரிசு ஒரு தட்ட வாக்க போராட்டத்தை அடுத்தவன் பார்க்கறது பெரிசு அல்ல. சரியா? ஹலோ ஐயா, நீங்கள் போராடியது யாரன் பார்த்தது பெரிசு அல்ல. ஹலோ ஐயா, நீங்கள் போராடியதை ஆரன் பார்த்தது பெரிசு பெர்லியம் பெரிசு சிலிக்கன். அதான் அதை ரெண்டா பிரிச்சிருக்கிறேன். பெர்லியத்தை விட சிலிக்கனுக்கு அணுவாரை கூடும். இந்த சேஞ்சை மட்டும் நான் கருத்தில் விடுறேன். ஹலோ ஐயா, நீங்கள் போராடியதன் ஆரன் அவ போரனை விட ஆகனுக்கு ஆரக்கூட ஆரன் பார்த்தது பார்த்தது பெருசு பெர்லியம் பெருசு அல்ல. உங்களுக்கு தெரியும் அலுமினியம் வந்துதான் ஊட்டம் ஒன்றில் லிதியம். இப்ப மூன்றாம் ஆவர்த்தனத்தில் இருக்கிற இவ்வளவு மூலகங்களுடைய அணுவாரை விட லிதியத்தின் அணுவாரம் கூட. தெரியும் மூன்றாம் மாவட்டத்துல இருக்கோம். சில நேரத்துல நாங்கள் இந்த கதை கூட கதைக்கிறோம், அதான் பிரச்சனை. இதை கூட கதைக்கிறாது. இதுல நீங்கள் தெரிஞ்சு வச்சிருக்கோம், அலுமினியத்தின் ஆரையோட லிதியத்துக்கு ஆரை கூடண்டா. அலுமினியத்திலும் ஆரை குறைஞ்சு அத்தனை பேரும் மூன்றாம் மாவட்டத்துல இருக்கிறோம். அலுமினியம் சிலிக்கன் போஸ்பரஸ் கந்தகம் குளோரின் ஆக இவ்வளவு பேருக்கு லிதியத்தை விட ஆரை குறை. இவ்வளவு வந்தாலும் உங்களுக்கு பெரிய விஷயம் அல்ல. அது நான் சும்மா சேர்த்துக்கிறேன். மகன் சோவன மகன் என்பது மெக்னீசியம். லித்தியத்தை விட மெக்னீசியத்துக்கு அணுவாக கூட. இது டேட்டா வேல்யூவாடுதான் நாங்கள் வந்து என்ன செய்யலாம் கண்டுபிடிக்கலாம். சரி, விலங்குதான் எடுத்துக்கல, நான் அதுக்குள்ள விடைக்கு எழுதி போட்டேன். ஹலோ ஐயா, நீங்கள் போராடியதை ஆரன் பார்த்தது பெரிசு அல்ல. மகன் சோ அது உங்களுக்கு வளமையாக இருந்தாரு. சோ மக்னீசியத்துக்கு மேலே சோழியம் சோவன கண்ணீர் பொழிந்தான். அப்ப சோழியத்துக்கு மேல யார் வரும்? கல்சியம் வந்து கல்சியத்துக்கு மேல பொட்டாசியம். இப்ப முதல் 20 மூலகங்கள்ட்டையும் அணுகாறு என்ற போக்கு வந்து இந்த மாதிரி இருக்கும். சரியா? அப்ப இப்படி ஒரு தகவல் ஒருவேளை உங்களுக்கு தெளிவாக ஞாபகத்துல இருக்குமாக இருந்தால் சில நேரத்துல இந்த அடுத்த ஆறுன்றதை டார்கெட் பண்ணலாம்.
இப்ப முதல் 20 மூலகங்களுக்கு இருக்கிற மூலகம் காபன் பாஸ்பரஸ் கந்தகம் இவ்வளவும் இருக்கு. இதுல லிதியம் பெர்லியம் போரன் இப்ப காபனுங்க வரும் இங்கவர் நைதர்சன் இங்க வரும் ஒட்சிதன் இங்க வரும் குளோரின் இங்க வரும். சரி இருக்கிற மூலகம் ஒன்று ஒன்று காபன் காபன் அடுத்தது பாஸ்பரஸுக்கு அடுத்தது வரும் கந்தகம் பாஸ்பரஸ். அப்ப இந்த மூன்றும் வந்து என்ன செய்யும் ஒரே லைனுக்கு வந்து இந்த மூன்றும் ஒரே லைனுக்கு வந்தால் இதுக்குள்ள வர செலேனியத்துல இருந்து நீங்கள் என்ன செய்யலாம் என்றால் தப்பிச்சுக்கலாம். சரியா இது சும்மா இது டேட்டா வேல்யூ வச்சுக்கொண்டு தான் அரேஞ்ச் பண்ணியிருக்கு. இது நாங்கள் சும்மா தியரட்டிக்கலா படிக்க அழுத்தமா சொல்லி கொடுறது அலுமினியத்தோட லிதியத்துக்கு ஆற கூடன்னு சொல்லி என்ன அடிக்கடி கேள்வியில கேட்கறதால இல்ல. இதுல என்ன பொறுத்தவரை 20 மூலகங்களையும் நாங்கள் என்ன செய்யலாம் என்றால் ஒரு வருஷம் படுத்தலாம். அது ஃபுல்லா பாடமாக்கி வச்சிருக்கோம் இல்ல சும்மா தெரியறா ஞாபகத்துல இருந்தாலும் ஞாபகத்துக்கு ஓரளவு ஓகே சரி இல்லைன்னா நீங்க அந்த கிராஃப இலகுவாக ஞாபகப்படுத்தலாம். என்னன்னா இந்த ஜிலிக்கன பொசிஷனை பார்க்க போற பொஸ்பரன்ஸுக்கும் ஜிலிக்கனுக்கு இடையில கூட்டன் தண்டி இந்த பெர்லியம் இருக்கு மற்றொரு குழப்பமும் இல்லை. பொஸ்பரஸுக்கும் சிலிக்கனுக்கும் இடையில பெர்லியம் இருக்கு மற்ற எல்லாருக்கும் ஆகட விட குறைவு தான். அலுமின் விதியத்துக்கு அலுமினியத்தை விட ஆற கூடன்னு தெரிஞ்சிருந்தால் போதும். சரியா நான் அழிக்கவா நோட் பண்ணி நோட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. அப்படி இந்த மாதிரி கேள்வியாக்கு தியரட்டிக்கலா வடி எடுக்க தெரியணும் ஷார்ட்கட்டை பயன்படுத்துறா இல்ல ஆனந்த ஷார்ட்கட் தெரிஞ்சால் எங்களை சில இதுல குறைஞ்ச நேரத்துல விட வந்து அடுத்தது தங்கச்சி உங்களுக்கு ப்ரோபைனல் கட்டமைப்பு கேட்டிருக்கீங்க ஓர்கானிக்கின்ற பேரு இது ப்ரோப்பன் சொன்னதால மூன்று காபன் இருக்கு மூன்று காபன் இருக்கு ஐன் அப்ப மும்மை பிணைப்பு இருக்கு அல் அல்டிகைட் டபுள் ஒன்று சிஹெச்ஓ அல்டிகைட் முதலாவது முடிய இது ஓகே ஆக இருக்கு. இதுல ரெண்டாவது கட்டமைப்பு வந்து இப்படி போடப்பட்டிருக்கு. இதுக்கு நாங்கள் எழுதுறதா இருந்தா என்ன எழுதுவோம் புரோப்பீனல் என்று எழுதுவோம் புரோப்பீனல். இதுல நாங்கள் நம்பர் போட தேவையில்லை ஏன்னு சொன்னா இருக்கிறதே மூன்று காவல் ஒரு காவல்ல அல்டிகைட் இருந்தால் அப்ப ஈன் வந்து எங்க இருக்கும்னு எங்களுக்கு தெரியும். இப்ப நாங்கள் நம்பர் போட தேவையில்லை. ஒருவேளை நாலு காவல் இருந்தால் இந்த ஈன் ஐன் எங்க இருக்குன்னு சொல்லி நாங்கள் என்ன செய்யணும் என்றால் போட்டு காட்டவும் மூன்றாவது விட வந்து CH3 CH2 CHO மூன்று காபனை கொண்ட ஒரு அல்டிகைட் சொல்லு சரியா. இது ஒரு சாதாரண அல்டிகைட். அப்ப முதல்ல நீங்கள்
नालकोहल अलुकमे अलकोहल अलकोहल ओल मुड़ी अलुक ओलुक विद्यासमें मुंपिणपर वाई कपिल वायुदान वायु विड़कू अन्नकोर कटकरी पात्री अबने वायु विदान अमिल नुमान अमिल नुम मूके अरी मन मुड़ी वायु उल्ला
நீங்கள் பழைய இதுல படிச்சிருந்தால் சில நேரத்துல இப்படி எழுதியிருப்பீங்கள் H2O NO NO2 அப்படின்னு சொல்லி படிச்சிருப்பீங்க. ரெண்டு HNO2 வந்து NO-வாகவும் NO2-வாகவும் நீராகவும் பிரியும். இதுல NO2 வந்து செங்கபில நிறம் முடிக்கும். இந்த இதான் இந்த நிறத்து காரணம் சொல்லி படிச்சிருப்பீங்க. அப்ப இந்த ஐதான அமிலத்தோட நிறமுடைய வாயுவை தரக்கூடிய அந்நியன்கள் என்று சொல்லி பார்க்கையா அது NO2- தான். இப்போ Br-I- எல்லாம் ஒட்சியேற்றப்பட்டால் நிறமுடைய வாயுவாகத்தான் வரும். ஆனா ஐதான அமிலத்தோட அதுக்கு தாக்கம் இல்லை. செறிந்த H2SO4 செறிந்த HNO3-ஆல Br-I- ஒட்சியேற்றப்படும். அந்த சந்தர்ப்பத்தில் நாங்கள் கிடைக்கிறது டைலூட்டட் HCl. இப்ப இந்த HNO2 பிரிகை வந்து என்ன மாதிரி குறிப்பிடப்படுதுன்னு சொன்னாங்க. HNO2 பிரிகை HNO3-ஆகவும் HNO3-ஆகவும் NO-ஆகவும் நீராகவுமாகத்தான் அது குறிப்பிடப்படுது. இப்ப இதுண்ட பிரிகையில NO தான் வருது. NO வந்து நிறமற்ற ஒரு வாயு. அப்படி என்றால் என்னென்று செங்கபில நிறம் அவதானிக்கப்படுது. அது பரிசோதனையில உண்மைதான். NO2- HCl செங்கபில நிறம் வருது. பெரிய தாக்கத்தை நாங்கள் இப்படி எழுதினோம் என்றால் இந்த NO2 இல்லை. அப்ப என்ன சொல்றோம் என்று சொன்னால் இந்த HNO2 பிரிகையிலேயே HNO3 NO H2O தான் வரும். இந்த வந்த NO என்ன செய்யுதுன்னு சொன்னால் வழியில இருக்கிற O2-வோட உடனடியாக தாக்கி NO2-ஆக மாறும். இந்த NO2-வை தான் நாங்கள் அவதானிக்கிறோம் செங்கபிலம் என்று சொல்லுவோம். 2019 ஸ்ட்ரக்சர் கேள்வி ஒன்றில் இந்த பெரிய தாக்கம் எழுதியிருந்தாலும் சரியானு கொடுத்துருக்கான், இதுவும் சரியானு கொடுத்துருக்கான். சரி, அப்போ இதுலேயும் செங்கவில நிறம் அவதானிக்கப்படும். அது காரணம் என்னன்னா வந்த NO வந்து உடனடியாக O2-ஓடதாக்கி NO2-வை தருது. இப்போ தாக்கத்தை நீங்கள் சமப்படுத்தி கொள்ளுங்கள். இதில் 3 HNO2 இதில் 2 NO2-. சரியா, இப்ப இருக்கிற தாக்கம் இப்படித்தான் தாக்கம் எழுதப்படுது. 2017 சிலபஸ் அப்டேட்ல இந்த புத்தகத்துல ரிசோர்ஸ் புக்ல தந்திருக்கிறோம். இந்த தாக்கம் தான், இது பழைய புத்தகங்கள்ல நாங்கள் இப்படித்தான் படிக்கிறோம். சரியா, அப்ப உங்களுக்கு ஐதான HCl ஒன்று சேர்க்கைகளை செங்கவில நிற வாயு வருகுதுன்னு சொன்னால் NO2- வந்து அங்கு அந்நியனாக இருக்கணும். இப்ப முதலாவது உடையில NH4 NO2 இருக்கு. ரெண்டாவது உடையில NH4 NO3 இருக்கு. NO3- ஐதான அமிலத்தில் என்ன செய்யாண்டா பிரிக்க கிடையாது. ஒருவேளை செறிந்த H2SO4 சேர்த்து ஹீட் பண்ணினா அதுவும் பெறலாம். செறிந்த H2SO4 சேர்த்து ஹீட் பண்ணினால் HNO3 வந்து ஒளி முன்னிலையில பிரிக்க அடைஞ்சு NO2-வை தரலாம். நாங்கள் இங்க கதைக்கிறது ஐதான HCl, ஆகவே இவராலே அது முடியாது. மூன்றாவது விட வந்து அமோனியம் குளோரைட்ல அமோனியா HClோட இங்கே இருந்து வாயு வரும், வாயுவே வராது. அப்போ அந்த விட எந்த விதத்திலும் பொருத்தப்பாடு. NaBrல Br- ஒட்சியேற்றப்பட்ட Br2 செங்கவில நிறமாக வரும். நீங்க சிஎலுக்கு குரோமைல் குளோரைட் டெஸ்ட் செய்ய செய்திருப்பீங்க. KCLக்கு திரும்ப K2Cr2O7 போட்டு செறிந்த H2SO4 சேர்க்கைகளை Cl- என்றால் குரோமைல் குளோரைட் வரும், CrO2Cl2 வரும். அதில் Br- இருந்தால் Br2 தான் வரும். I- இருந்தால் I2 தான் வரும். இது Cl-க்கான சோதனை. CrO2Cl2 வரும். இதுவும் செங்கபில நிறம் வாயு, குரோமைல் குளோரைட். ஐதான அமிலத்தோட Br- என்னது யாது சாக்கத்துக்கு உட்படாது. ஆகவே நாலாவது உடையும் பொருத்தப்பாடற்றது. அஞ்சாவது உடையில NaNO3 தான் இருக்கு. NaNO3 முதலாவது தகவலை அடிப்படையாக கொண்டு நாங்கள் விடை எடுத்துடலாம். சரியா, விட வந்துட்டு எங்களுக்கு ஐதான அமிலம் சேர்க்கைக்கு செங்கபில நிற வாயு வந்தால் அது வந்து NO2- அன்னியன் வந்து NO2-. இப்ப இந்த இருக்கிற உடைகள்ல ஒரே ஒரே இடத்துலதான் NO2- இருக்கு. அதுதான் விட. ஆனால் எங்களுக்கு இன்னொரு தகவல் தெரியணும் என்னன்னு சொன்னால் NEOச்சுடன் வெப்பமாக்கப்படும் போது ஒரு நிறமற்ற கார வாயுவை விடுவிக்கிறதுன்னு சொல்லி. வெண்காரத்தோட நிறமற்ற கார வாயு அமோனியா ஆறெல்லாம் தரும். அமோனியம் உப்புகள் எல்லாம் தரும்.
NH4+ இந்த ஒரு NH4+ இருக்கும் இந்த ஒரு NH4+ இருக்கும் ஒரு வெங்காரத்தை சேர்க்கும் போது அமோனியா வாயு விடுவிக்கப்படும் சரிதா இந்த ஒரு NH4+ வெங்காரத்தோட அமோனியா வாயுவை தரும் அப்ப உங்க தகவலை பாத்தீங்கன்னு சொன்னால் மூன்று விட பொருந்தும் முதலாவது உடையிலையும் அமோனியம் பிளஸ் இருக்கு ரெண்டாவது உடையிலையும் அமோனியம் பிளஸ் இருக்கு மூன்றாவது உடையிலையும் அமோனியம் பிளஸ் இருக்கு அப்ப எண்ணெயோட அமோனியா வாயுவை தரக்கூடியவை என்று சொன்னால் கார வாயுவை தரக்கூடியன்னா முதல் மூன்று உடைகளும் பெரு அப்ப ஸ்பெசிபிக்கான சோதனை வந்து இதுதான் இதான் NO2- சோதனை ஆகவே முதலாவது உடைய அப்ப உங்களுக்கு முதலே விட வந்துட்டு அப்ப வந்து நீங்க ரெண்டாவது பற்றி யோசிக்க வேண்டிய அவசியம் இருக்காது ஹேமைட்டுகளும் அமோனியா வாயுவை தரும் ஹேமைட்டுகளுக்கு எண்ணெயோ சேர்த்தா வராது எண்ணெயோ சேர்த்து ஹீட் பண்ணினாதான் வரும் வெப்பப்படுத்த வேண்டி வரும் வெப்ப பிரிக்கதான் நடக்கும் ஹேமைட்டுகளும் அமோனியா வாயுவை தரும் அதே போல NO3- அமோனியா வாயுவை தரும் NO3- அமோனியா வாயு தரும் வெப்பம் என்று சொன்னால் அலுமினியம் அல்லது சட்டன் அல்லது திரவதா கலப்புலோகம் என்று சொல்லப்படுகின்ற கலப்புலோகத்தை சேர்த்து ஹீட் பண்ணிக்க NO3- வந்து தாழ்த்தப்பட்டு இன்னைக்கு அது அதை வச்சு குழப்புறதுக்காண்டிதான் அங்கால ரெண்டு கூடையில NO3- இருக்கு NH4NO3 NO3 என்று சொல்லுங்க உங்களுக்கு அமோனியா அமோனியம் உப்புக்கள் சாதாரணமாக எண்ணெயோஜ சேர்க்கைக்கு அமோனியா வாயுவை தரும் ஹேமைட்டுண்டா ஹீட் பண்ணினாதான் அமோனியா வாயு வரும் NO3- அதுக்கு ஒரு உலோகம் பயன்படுத்தப்படாத ஈடியல் உலோகம் அலுமினியம் அல்லது சட்டன் அல்லது ரெண்டையும் கலப்புலோகமாக கொண்ட ஒரு கலப்புலோகம் இருக்கு தேவதா கலப்புலோகம்னு சொல்றாங்க அந்த கலப்புலோகத்தை பயன்படுத்தி நாங்கள் என்ன செய்யலாம்னு சொன்னால் இந்த தாக்கத்தை நிகழ்த்தலாம் சரி அப்ப அமோனியா அமோனியாவின் ஆய்வு கூட தயாரிப்புகள் அப்படி என்று சொல்லி நீங்கள் சில நேரத்துல படிச்சிருப்பீங்க அதற்கு பாருங்க பாகுபாடு தத்துவ போல நாங்கள் செய்வோம் உங்களுக்கு ஏதாவது விளங்கு இல்லையா நீங்க என்னோட கதை சொல்லலாம் நான் சொன்னதுல உங்களுக்கு அந்நியன்களுக்கான சோதனையில நீங்கள் தெளிவில்லைன்னு சொன்னால் அந்நியன்களுக்கான சோதனை நான் மீட்கொள்ளும் என்றால் அவருக்கு திருப்பி கதைக்கலாம் இந்த கேள்விக்கு தகவல் ஓகே என்றால் ஓகே